வணக்கம். தேமதுர தமிழ் வலையொலிக்கு வரவேற்கிறோம். ஒரு பாறை சிறையாக செதுக்கப்பட்டு விட்டால் கலையாகிறது. மஞ்சள் கயிறு ஒன்று தாலியாகும் போது அதன் மதிப்பும் மாறிவிடுகிறது. அதே போல தமிழ் என்பது பேச்சு தொடர்புக்கு மட்டும் பயன்படுமானால் அது வெறும் மொழியாக மட்டுமே அறியப்பட்டிருக்கும். அது வாழ்க்கையோடும் தொடர்பு கொள்வதால் சிறப்படுகிறது. அது மொழி என்ற அளவில் நின்றுவிடாமல் வாழ்வுக்கு வழியாகிறது. கடவுள் காட்டும் வழியினை வேதங்கள் சொல்கின்றன. வேதங்களில் பேதங்கள் வந்துவிட்டதால் அவைகள் மேகங்கள் மறைத்துவிட்ட சூரியன் போல ஆகிவிட்டது. கண்மறைக்கப்பட்ட குதிரை போல பல வேதங்களின் வெளிச்சம் தெரியாமல் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இறைவன் இரக்கமுள்ளவர். மருந்தை இனிப்புக்குள் மறைத்து வைத்து கொடுத்துவிடும் தாய் போல இலக்கியங்கள் வழியாக வாழும் வழிகளை சொல்லும் வரங்களை சில மனிதர்களின் கரங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி தெய்வத்தன்மை கொண்ட கருத்துக்களை கொடுத்தவர்கள் தெய்வ புலவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். தேன் போன்ற மதுர மொழியாகிய தமிழிலும் திருக்குறள், நாலடியார் போன்ற பல இலக்கியங்களில் வாழ்வுக்கு வழிகாட்டும் நெறிகள் உள்ளன. சூரிய ஒளி இல்லாத போது பயன்படுத்தப்படும் விளக்கின் ஒளி போல கடவுளின் வேத ஒளி தெரியாத போது இந்த இலக்கியங்கள் காட்டும் ஒளியானது வாழ்வின் வழி காண உதவும். நல்ல ஒளி அறிந்து நடந்தால் வாழ்க்கை பயணம் சிறக்கும். தேமுதிர தமிழ் வலைவலிக்கு வருகை தந்தமைக்கு நன்றி.